ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜோ கிச்சனில் சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு மசாலா. இந்த ரெசிபி என்னோடய பிரதரின்லாம் வந்து சொல்லி கொடுத்தது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் போடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சிக்கன் 65க்கு மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு மிக்சியில் வந்து அந்த மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, சீரகத்தூள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் உப்பு இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அரை லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை வந்து அரைச்சாச்சு. கொஞ்சம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக், எப்போதும் நம்ம எக்கை வந்து அப்படியே போட்டுருவோம் அந்த எக் சிக்கனோட. இது வந்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சிக்கனில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு அது கூடையே நம்ம எடுத்து அடித்து வச்சுருக்க அந்த முட்டையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா ஃபுல்லாக மசாலா வந்து சிக்கனில் ஃபுல்லாக வந்து பரவுற மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1.5 to 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம், வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும். ரொம்பவும் போட வேண்டாம், இந்தளவு போட்டால் போதும். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த சிக்கன் மேலே கொஞ்சம் லேசாக குத்தி விட்டுருங்க. ரொம்ப குத்தி விட்டிங்கன்னா பிஞ்சு உடஞ்சிரும், அதனால் லைட்டாக ஓட்ட விழுகிற மாதிரி குத்தி விட்டுருங்க. மசாலா நல்லா அதில் இறங்கிடும். இதை மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour 30 minutes மட்டும் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours டைம் இருந்தால் அந்த மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் பிரியாது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு ஒரு சின்ன சின்ன பேட்சாக போட்டு எடுத்துருங்க. ரொம்ப வந்து நிறைய போட்டு இது பண்ண வேண்டாம். எண்ணெயும் புகஞ்சு வரக்கூடாது, அப்புறம் உள்ளே வந்து வேகாது. பாருங்கள், அந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகாமல் எண்ணெய் கிளியராக இருக்கும். சூப்பராக பொரிஞ்சிருச்சு. அந்த பப்புள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நின்னதுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்லா சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் மொறமொறனும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.